Hi students, Nikki, Tamil class paaklaama? Tamil la enna paakrona? Next lesson paakaporom. Edunga Tamil book edunga. Paarenga namma pona class la enna paathom? Aathichudi paathom. Enna paathom? Aathichudi. Enna enna paathom? Periyarai thunaikol. First one enadhu? Periyarai thunaikol. Ilamail kal. Adutha kelvi muyal. Vaigarai thuyilele. வித்தை விரும்பு அப்படின்னு சொல்லி அஞ்சு ஆத்திச்சுடி பார்த்தோம். அந்த அஞ்சும் படிச்சிட்டிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு போகலாம். அடுத்த லெசனுக்கு போகலாமா? பாருங்கள் நெக்ஸ்ட் லெசன் என்னென்னா யார் 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 அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ யார் யார் யாருன்னு நம்ம என்ன பண்ணுறாங்க, க்வெஸ்சன் கேட்குறாங்க. பார்க்கலாம். பாருங்கள் இந்த பிக்சரை பாருங்கள். என்ன ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன இருக்குது? கத்திரிக்காய் செடி. கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்க நம்ம வீட்டில், அம்மா சாம்பார் வைப்பாங்களே கத்திரிக்காய், அந்த கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு என்னென்னா கடலை. கடலைப்பருப்பு நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதை உரித்து சாப்பிட்ருக்கோம் இல்லையா, அதான் கடலை. அடுத்து பஞ்சு, பருத்தி சொல்லுவோம் சரிங்களா, பருத்தியிலேருந்து பஞ்சு கிடைக்கலையா, பஞ்சு. அடுத்து என்ன, காகிதப்பூ. காகிதப்பூ பார்த்துருக்கீங்களா, அந்த காகிதப்பூ செடி. அடுத்து ஆழமரம். அடுத்து தொட்டாச்சினிங்கின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம வயல் பக்கம்லாம் போனீங்கன்னா நீங்கள் காலை வச்சிங்கன்னா, கை வச்சாவோ என்ன பண்ணும், அது சுருங்கிடும் அந்த இலையெல்லாம் சரிங்களா. இதை வச்சு தான் ஒரு நம்மளை என்ன பண்ணுறாங்க, யார் யார் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்கலாமா? யார் யார் யார்? கத்திரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்று கொடுத்தது யார்? கத்திரிக்காய் பார்த்துருக்கீங்களா, மேலே எப்படி இருக்கும், குடை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த குடைப்பிடிக்க அந்த காம்பு பாருங்கள் வளைஞ்சு இருக்கும் அதை மாதிரி, குடைப்பிடிக்க கற்று கொடுத்தது யார்? அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யார்? அதாவது கடலைக்கொட்டை, கடலை உரித்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த கடலை பார்த்திங்கன்னா அது திறந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், முத்து சிப்பி. கடலெலாம் சிப்பி எடுக்கிறாங்களே இங்கே பாருங்கள் படத்தில் பாருங்கள், இதுதான் சிப்பி சரிங்களா. இதை மாதிரி யார் மூடி வச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யார்? அதாவது பருத்தி செடி, பருத்தி செடியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, பஞ்சு கிடைக்குது. அந்த பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை சரியா தின்ன கொடுத்த சாப்பிட கொடுத்தது யார்? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யார்? அதாவது காகித பூ பார்த்துருக்கீங்களா, அதில் வந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது, வாசனையும் இருக்காது. இதுவே பாருங்கள் மல்லிப்பூ ஜாதிப்பூ இதெல்லாம் வந்து ஸ்மெல் இருக்கும் இல்லையா, வாசனை அடிக்கும் இல்லையா, ஆனால் அந்த காகித பூக்கு என்னது, எந்த ஒரு வாசனையுமே இருக்காது, இதுதான் என்னது காகித பூ சரிங்களா. அந்த காகித பூவுக்கு யார் வந்து வண்ணம் அடித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆலமரத்துக்கு அத்துணை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யாது? அதாவது ஆலமரத்தில் விழுதுகள் இருக்கு இல்லையா, அந்த அதான் என்ன சொல்கிறாங்க, ஊஞ்சல்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஆலமரத்தில் விழுதுகள்லாம் தொங்குது இல்லையா, அந்த ஆலமரத்துக்கு ஊஞ்சலை ஆட கொடுத்தது யார்? அந்த தொட்டாச்சினிங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார்? இதுதான் வந்து தொட்டாச்சினிங்கி, அதாவது நம்ம இதை தொட்டோன்னா என்ன பண்ணணும், அதை அப்படியே சுருங்கிக்கும் சரியா. அந்த பட்டுன்னு மூடிக்க சொல்லி கட்டளை யார் போட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் யார் கூறு, அந்த இயற்கை அன்னையாம் பாரு. இதெல்லாம் போட்டது யார், அந்த இயற்கை அன்னை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா வையம்பட்டி முத்துசாமி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. அந்த பாடலை எழுதியவர் யார், வையம்பட்டி முத்துசாமி. பாடல் புரியுதா? வாங்க பாடல் இன்னொரு தடவை ரீட் பண்ணலாம். யார் யார் யார்? கத்தரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்று கொடுத்தது யார்? அந்த கடலை கொட்டைக்கு முத்து சிப்பி போல மூடி வச்சது யார்? பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யார்? அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யார்? ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யார்? அந்த தொட்டாச்சினிங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார்? யார் யார் கூறு, அந்த இயற்கை அன்னையாக பாரு. இது எல்லாத்தையும் கொடுத்தது யார், அந்த இயற்கை அன்னை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள், பயிற்சி பார்க்கலாம். என்னது பயிற்சி? ஒழித்து பழகுக, கற்று கொடுத்தது, மூடி வச்சது, தின்ன கொடுத்தது, வண்ணம் அடித்தது, ஆட கொடுத்தது, கட்டளை போட்டது இயற்கை அன்னை. அடுத்து படித்தும் எழுதியும் பழகுக, கத்தரிக்காய், கடலை கொட்டை, முத்து சிப்பி, பருத்தி செடி, பஞ்சு மிட்டாய், காகிதப்பூ, தொட்டாச்சினிங்கி. புரியுதுங்களா? என்ன பண்ணுறீங்க வீட்டில் இதை படித்து பார்க்குறீங்க. அடுத்து பாருங்கள் பொறுத்துக. பாருங்கள் கொடுத்துருக்காங்க கத்தரிக்காய், கடலை கொட்டை, பருத்தி செடி,
ஆலமரம் காகிதப்பூ கொடுத்துருக்காங்களா இதை வந்து இதோட மேட்ச் பண்ணணும் இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க முத்துச்சிப்பி ஊஞ்சல் வண்ணம் பஞ்சு மிட்டாய் குடை கொடுத்துருக்காங்களா இப்போ இதை வந்து இதோட மேட்ச் பண்ண போகிறோம் பாருங்கள் கத்தரிக்காய் என்ன பார்த்தோம் கத்தரிக்காய் வந்து குடை அதுக்கு பக்கத்தில் ஒன் போட்டாச்சா அடுத்து கடலை கொட்டை கடலை கொட்டை வந்து எது மாதிரி இருக்குன்னு பார்த்தோம் முத்துச்சிப்பி முத்துச்சிப்பிக்கு நேராக நம்பர் டூ சரிங்களா அடுத்து பருத்தி செடி வந்து என்னது பஞ்சு மிட்டாய் அடுத்து ஆலமரம் ஊஞ்சல் ஆலமரத்தில் விழுதுகளை என்ன பண்ணுறாங்க ஊஞ்சல் சரிங்களா அடுத்து காகிதப்பூ வண்ணம் அதாவது பல வண்ணங்கள் இருக்கனால இது வண்ணம் ஓகே ஸ்டூடெண்ட் புரியுதா பாடலை வீட்டில் என்ன பண்ணுங்கள் படித்து பாருங்கள் பயிற்சியையும் என்ன பண்ணணும் வீட்டில் படிக்கணும் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்